ஹாய் டியூட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அகைன் வெல்கம் பேக் டு லூப் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கான ஒரு பெஸ்ட் ஆர் அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆர் அப்ளிகேஷனும் வந்து என்னோடய டே டு டே லைஃப்பில் நான் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர் அப்ளிகேஷனும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஓகே, இந்த ஆர் அப்ளிகேஷன் வந்து என்னென்ன, இதோட யூஸ் வந்து என்ன, இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற தம்ஸ்அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இதெல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து வம்மர். இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து யாருன்னா வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிட்டு டக்குன்னு வந்து அந்த மெசேஜை வந்து டெலிட் ஃபார் எவ்ரிவன் கொடுத்து டெலிட் வந்து பண்ணிட்டாங்கன்னா, அந்த மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு காப்பி வந்து எடுத்து வச்சிருக்கும். இதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து எந்த மெசேஜ் வந்து டெலிட் வந்து பண்ணாங்களோ அந்த மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு சில பர்மிஷன் எல்லாத்தையும் வந்து கேட்கும். அந்த பர்மிஷன் எல்லாத்துக்கும் வந்து அட்ஸ்அப் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டோன்னே அப்ளிகேஷனை வந்து இந்த ஃபஸ்ட்டு டேபில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஃபார் எவ்ரிவன் கொடுத்து டெலிட் பண்ண டெஸ்ட் மெசேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு டேபில் வந்துருக்கும். அதுக்கப்புறமா செகண்ட் டேபில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ், ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி இது மாதிரியான ஃபைல்ஸ் வந்து யாருனா வந்து டெலிட் ஃபார் எவ்ரிவன் கொடுத்து டெலிட் வந்து பண்ணாங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேபில் வந்து இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜும் வந்து சீக்கிரமாகவே வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கும். அதாவது வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே வந்து அந்த மெசேஜ் வந்து டெலிட் வந்து பண்ணிட்டாங்கன்னா அந்த மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு பேக்கப் வந்து எடுத்து வச்சிருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த மெசேஜ் வந்து என்னன்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ ஆனால் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு சமயத்தில் கண்டிப்பாக வந்து யூஸ் வந்து ஆகும். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் அப்ளிகேஷன் வந்து 4K வால்பேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் அப்ளிகேஷன். பொதுவாக வந்து ஒரே வால்பேப்பர் கலெக்ஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வால்பேப்பர் அப்ளிகேஷனும் வந்து காப்பி அடித்து வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க எல்லா வால்பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து புதுசாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வால்பேப்பர் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அது வந்து என்னென்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டோன்னே அப்ளிகேஷன் வந்து இப்போ வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஒரு சில பர்மிஷன் வந்து கேட்கும், அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அக்ரி வந்து கொடுத்துருங்க. இந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வால்பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு வால்பேப்பரை வந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த வால்பேப்பரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த டிக்கின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணால் வந்து போதும். நீங்கள் செலக்ட் பண்ணால் அந்த வால்பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து அப்ளை வந்து ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து லைவ் வால்பேப்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க லைவ் வால்பேப்பர் எல்லாமே வந்து நல்லா வந்துருக்கு. முக்கியமாக வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3D லைவ் வால்பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3D லைவ் வால்பேப்பர்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 3D லைவ் வால்பேப்பர் வந்து உங்கள் மொபைலில் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து எந்த சைடில் வந்து ரொட்டேட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் வால்பேப்பரும் வந்து ரொட்டேட் வந்து ஆகும். இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3D லைவ் வால்பேப்பரும் வந்து சொல்லுவோம். இது மாதிரியான 3D லைவ் வால்பேப்பர் கலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து டபுள் வால்பேப்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டபுள் வால்பேப்பர்னால் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியலனா அதை நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிடுறேன். இந்த டபுள் வால்பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வால்பேப்பர் வந்து தருவாங்க. அதில் வந்து ஒரு வால்பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாக் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இன்னொரு வால்பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து லாக் ஸ்க்ரீனில் இருந்து உங்கள் மொபைலை வந்து அன்லாக் பண்ணி ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து போகிறீங்கன்னா ஒரு சின்ன அனிமேஷன் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் வால்பேப்பர்னு சொல்லுவோம். இது மாதிரியான அனிமேஷன் எஃபெக்ட் எல்லாம் வந்து நீங்கள் லைவ் வால்பேப்பரில் தான் வந்து அதிகமாக வந்து பார்ப்பீங்க. ஆனால் லைவ் வால்பேப்பர் வந்து அப்ளை பண்ணது மூலமாக நம்ம மொபைலில் வந்து அதிகமாக வந்து பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகும். அதுவே வந்து நீங்கள் வந்து இந்த டபுள் வால்பேப்பரை வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமேஷன் எஃபெக்ட்டும் வந்து கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியும் வந்து அதிகமாக வந்து ட்ரெயின் வந்து ஆகாது. ஓகே, இப்போ வந்து இந்த டபுள் வால்பேப்பரை வந்து எப்படி நம்ம மொபைலில் வந்து அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷனில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு கோடு வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வால்பேப்பர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டபுள் வால்பேப்பர் கலெக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து எந்த டபுள் வால்பேப்பர் வந்து அப்ளை வந்து பண்ண போறீங்களோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட் டபுள் வால்பேப்பர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா
உங்களோட லாக் ஸ்க்ரீனுக்கும் அண்டு உங்களோட ஹோம் ஸ்க்ரீனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் வந்து அப்படியே வந்து ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து உங்கள் மொபைலை வந்து அன்லாக் பண்ணால் வந்து போதும், ஒரு சின்ன அனிமேஷன் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் வால்பேப்பர் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எஜ் வால்பேப்பர் என்ற ஒரு வால்பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. எஜ் வால்பேப்பர்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட எஜ்ஜில் மட்டும் ஒரு கலர் லைன் வந்து போகும், மற்ற இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்காக வந்து மாறிடும். இது மாதிரியான எஜ் வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எஜ் வால்பேப்பர் எல்லாத்தையும் வந்து அம்லா டிஸ்பிளேல வந்து அப்ளை பண்ணால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். அதனால் வந்து உங்கள் மொபைலில் வந்து அம்லா டிஸ்பிளே வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த எஜ் வால்பேப்பரை வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற தேர்ட் அப்ளிகேஷன் வந்து ஃபோக்கஸ் டூ. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டரில் வந்து ஃபோட்டோஷாப் வந்து யூஸ் பண்ணுவோம், இல்லைனா வந்து மொபைலில் வந்து ஒரு சில அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை வந்து நம்ம வந்து சேஞ்ச் வந்து பண்ணுவோம். ஆனால் வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து சிங்கிள் கிளிக்லேயே வந்து ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து மாற்ற முடியும். இப்போ வந்து அதை வந்து எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க, பர்மிஷன் எல்லாத்துக்கும் வந்து அக்ரி வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து இமேஜ் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிட்டோன்னே அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து என்னன்னு சொல்லி இந்த அப்ளிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடும். இப்போ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன டெம்ப்ளேட் வந்து வேணுமோ அதை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் வந்தாகும். இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து நிறைய பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டெம்ப்ளேட் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த இமேஜோட பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, இது மாதிரி வந்து ஒரு சில கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து பண்ணணும்னா அதுக்கான டூலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபோர்த் அப்ளிகேஷன் வந்து கீப் நோட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் எடுக்கிற அப்ளிகேஷன். இது வந்து ஒரு கூகுளோட அப்ளிகேஷன் கூட நம்ம வந்து சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனை வந்து என்னோட டே டு டே லைஃப்பில் நான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் தான் இதுதான் நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன நோட்ஸ் வந்து எடுக்கணுமோ அந்த நோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து டைப் வந்து பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆடியோவாக வந்து ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணணும்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸில் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்துருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ரெக்கார்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும், இப்போ வந்து அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன வந்து பேசணுமோ அதை வந்து பேசி ஒரு ஆடியோ ஃபைலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரியே வந்து இந்த நோட்ஸில் வந்து வேறு ஏதாச்சும் இமேஜை வந்து இம்போர்ட் வந்து பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீச்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் எடுக்கிற நோட்ஸை வந்து உங்கள் கம்ப்யூட்டர் வழியாக வந்து உங்களால் வந்து ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கீப் நோட்ஸ்ன்ற இந்த அப்ளிகேஷனில் வந்து உங்கள் கூகுளை யூஸ் பண்ணி வந்து சைன்இன் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து keepnotes.com என்ற இந்த வெப்சைட் வந்து போயிடுங்க. இப்போ வந்து உங்கள் மொபைலில் வந்து எந்த ஜிமெயிலை யூஸ் பண்ணி வந்து லாகின் வந்து பண்ணிங்களோ அதே ஜிமெயிலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லையும் வந்து லாகின் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் இருந்து எந்த நோட்ஸ் வந்து எடுக்கிறீங்களோ அந்த நோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து டைரெக்டாக வந்து ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபிஃப்த் அப்ளிகேஷன் வந்து லைட் மீட்டர். இந்த அப்ளிகேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கிற ப்ராக்சிமிட்டி சென்சாரை யூஸ் பண்ணி நம்ம இருக்கிற இடத்துல வந்து லைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் வந்து ஆகும். இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து யூஸ் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா ஃபோட்டோகிராஃபியில் வந்து லைட்ன்றது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி லைட்னிங் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி தான் நான் வந்து வீடியோ எடுக்கவே வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிடுங்க. அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டோன்னே நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து எவ்வளோ வந்து லைட் வந்து இருக்குதுன்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து ஆவரேஜாக இருக்கா இல்லைனா வந்து குட்டாக இருக்கா இது மாதிரியான ஒரு சில விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து காட்டும். ஓகே, ஒரு காமன் மேனாக வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் ரூமில் வந்து நீங்கள் வந்து ஒரு லைட்டை வந்து ஃபிட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து உங்கள் ரூமில் ஃபிட் பண்ணுற அந்த லைட்டோட வெளிச்சம் வந்து உங்கள் ரூமில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து வருதான்னு சொல்லி உங்களால் வந்து பார்த்தா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி வந்து கண்டுபிடிக்க முடியும். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் ரூமில் வந்து ஒரு லைட்டை வந்து ஃபிட் பண்ணிட்டோன்னே ஜஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் ரூமோட எல்லா கார்னர்லையும் போயிட்டு உங்கள் ஃபோனை வந்து வச்சு பாருங்கள். லைட்டோட வெளிச்சம் வந்து எல்லாத்துலேயும் வந்து வருதான்னு சொல்லிட்டு ஒரு வேளை வந்து லைட்டோட வெளிச்சம் வந்து ஒரு வேளை வந்து லைட்டோட வெளிச்சம் வந்து ரொம்ப வந்து கம்மியாக வந்து வந்துச்சுன்னா உங்கள் ரூமில் வந்து இன்னுமே வந்து பவர்ஃபுல்லான லைட்டை வந்து போடுங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு காமன் மேன் வந்து இப்படியும் வந்து யூஸ் வந்து பண்ணலாம்.
ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற சித்த அப்ளிகேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேர். இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மூவியை வந்து ஆன்லைனில் வந்து பார்க்கலான்னு இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வேண்டிய மூவியை வந்து ஒவ்வொரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் போயிட்டு அந்த மூவி வந்து இருக்கான்னு வந்து செக் வந்து பண்ணுவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம். ஆனால் வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் தேடுற மூவி வந்து எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய மூவியை வந்து டைப் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய மூவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வந்துடும். இப்போ வந்து அந்த மூவியை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த மூவியை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே அந்த மூவியோட ஐஎம்டி ரேட்டிங் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீடைரக்ட் வந்து ஆகி அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே வந்து ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் வந்து ஆகுது. நீங்கள் அங்கே நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே நல்லாவே வந்து கேட்குது, நான் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மோட சப்ஸ்கிரிப்ஷனே வந்து வச்சிருந்தேன், அப்போ நான் ஏன் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் அங்கே நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே நல்லாவே வந்து கேட்குது. நீங்கள் இப்போ வேணால் வந்து அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸு இது மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்மோட சப்ஸ்கிரிப்ஷனை வந்து இல்லாமல் வந்து இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஓடிடி பிளாட்ஃபார்மோட சப்ஸ்கிரிப்ஷனை வந்து வச்சுருப்பீங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் வந்து ஆகும். அப்ளிகேஷனை வந்து நாமக்கு வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எப்போ வந்து ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வாங்குறீங்களோ அப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் வந்து பண்ணுங்க. ஓகே, நம்ம போனஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் அப்ளிகேஷனை பத்தி வந்து பார்க்கலாம். அந்த கேமிங் அப்ளிகேஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தம்பு கை. இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரீசெண்டா வந்து ரொம்ப அதிகமா வந்து ப்ளே வந்து பண்ணிருக்கேன். இந்த கேமோட கான்செப்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டி பிளேயர் கேம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உங்களால் வந்து ஆட முடியும். இந்த ஸ்டம்பிள் கைன்ற இந்த கேம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 ரவுண்டு வந்து இருக்கும். அந்த 3 ரவுண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து மொத்தம் வந்து 32 மெம்பர்ஸ் வந்து உள்ளே வந்து போவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து 16 மெம்பர்ஸ் வந்து யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு வந்து போவாங்க. அதே மாதிரியே வந்து ரவுண்ட் 2ல வந்து ஃபஸ்ட்டு 8 பேர் வந்து யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3rd ரவுண்டுக்கு வந்து போவாங்க. 3rd ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா வந்து ஒருத்தர் வந்து வின் பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ரவுண்டுக்கும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த கேமில் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் வந்து டிஸ்அட்வான்டேஜாக வந்து தெரிஞ்சிச்சு. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வாய்ஸ் சாட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். ஆனால் வாய்ஸ் சாட்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம் வந்து இல்லை, ஏன்னா நம்ம வந்து டிஸ்கார்டை யூஸ் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சாட் வந்து பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து விளையாடி பாருங்கள், கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோல சொன்ன இந்த 6 அப்ளிகேஷனும் பிளஸ் ஒரு கேமிங் அப்ளிகேஷன், இந்த எல்லா அப்ளிகேஷனுக்கான டவுன்லோட் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொன்னால் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் வந்து வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து இந்த வீடியோவில் சொன்ன எல்லா அப்ளிகேஷனையும் வந்து யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே நண்பா, அவ்வளோ தான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.